ஸோ மொபைலோட மாண்டேஜ் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து 10K கமெண்ட்ஸ் வருதான்றதை பார்ப்போம். ஸோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வேணாம்னா விட்டுருங்க. ஸோ பிசி தான் எனக்கு பிடிக்கணும், விட்டுருங்க. ஸோ கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் மொபைல் கேம் பிளே மொபைல் ஒன் டேப் மாண்டேஜஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, வேணும்னு சொல்லிட்டு. 10K கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் மொபைல் மாண்டேஜ் உடனே போடுறேன். ஓகேவா? ஸோ ஹாய் கைஸ், நான் தான் ஜிப் பேசிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற ஜிப்பின் கேட்டீங்கன்னா வந்து கைஸ், எஸ் ரொம்ப நான் நம்மளோட பல நாள் கனவை டுடே இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 to 4 days ஆகிடுச்சு. ஸோ வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா நான் கைஸ், ஃபைனலி வி காட் iPhone 13 Pro Max. ஸோ சீரியஸ்லி இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு எனக்கு. ஏன்னா என் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் iPhone 13 Pro Max வாங்கணுட்டு இல்லை. ஐஃபோன் பேசிக்கலி சொல்லணும்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் சரி, இல்லை நார்மல் யூசர்ஸ்க்கும் சரி, ஐஃபோன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீம். அது ஏன்னு தெரியலங்க, அது வந்து சொசைட்டி அப்படி பில் பண்ணிச்சு. நீங்கள் அது வாங்கணும் ஒரு ஆசை. ஸோ எனக்கும் வந்து ஐஃபோன் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை வந்து. அப்புறம் பிசியில் தான் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தேன். மொபைல் வாடா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ சொன்ன ஒரே பதில், நான் புது ஃபோன் வாங்கிட்டு வருவேன் சொல்லிட்டு தான். ஸோ இப்போ புது ஃபோன் வாங்கிட்டடா ஜெஃபி, நீ மொபைல் பிளேயரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பதில் இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து 30K லைக்ஸ். ஸோ நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ ஜல்தி லைக் கட்டோ. ஸோ நீங்கள் பார்க்குறவங்கலாம் ஒரே லைக் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்குமே ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயங்க, ஸோ இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் இது இப்போ பார் வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ இன்ஸ்டாவில் வந்து இதுக்கு மேலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம்னு இருக்கேன். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் யூடியூப்ல இன்ஸ்டாவில் போயிட்டு ஏஜ் ஜெஃபின் போட்டிங்களே வந்துடும் சரியா? ஏன்னா அதுதான் வந்து நான் காலேஜில் நடக்கிற ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் ரெகுலர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் 50K ஃபாலோஸ் போக போகிறோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேடா, ஓகே விடு, எல்லாத்தையும் விடு. எப்படா நீ ஜெஃபி ஃபோன் வாங்கினா எதுவுமே சொல்லலையடா, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேஸ், இது வந்து கிபி எத்தனையோ ஆண்டுகள் முன்பே போட்ட பிளான்னு வச்சுக்கலாமே. ஸோ என்னடா சொல்கிற புரியலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து iPhone 12 Pro Max, அதாவது ஐஃபோனை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ 1 year ஒன்ஸ் தான் வந்து ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 12 Pro Max வரும்போதே வந்து மாப்பிள்ளை எப்படியாவது iPhone Pro Max எடிஷன் எடுக்கணும்டா அப்படின்னா அப்போ எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை சரியா? ஸோ அதனால் நான் 1 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 வருஷத்துக்குள்ளே 12 Pro Max விட்டுறான். 13 Pro Max வந்தால் அதை தான் எடுக்கிறோம். 13 Pro எதுவுமே எடுக்கக்கூடாது, 13 Pro Max தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த கால் நின்றுதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு எடுக்க போகிறதுக்கு தான் பெரிய பிரச்சனைங்க. ஸோ இது இந்த ஷோரூமில் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ கரெக்டாக பாருங்கள், நான் வந்து சொல்கிற கதையெல்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன் கண்ணில் ரத்தத்தை கண்ணி விடுவீங்க. ஸோ இந்த ஷோரூம் எங்கடா பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து கோயம்புத்தூரில் நான் கடைசியாக ஃபோன் வாங்கினேன் சரியா? உள்ட்டாவாக சொல்கிறேன், இப்போ நான் ஃபோன் வந்து இங்கே எடுத்தேனா கோயம்புத்தூரில் சரியா? ஆனால் நான் ஃபோன் எப்போ புக் பண்ணேன்னு வச்சிங்களேன், இது என்ன மந்த்ரா, டிசம்பரா, அதாவது அக்டோபர் 27 நான் புக் பண்ணேன். அதாவது 2.5 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் ஷோரூமில் புக் பண்ணியிருந்தேன், காசு கொடுத்து புக் பண்ணியிருந்தேன் சரியா? ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, 15 days உங்கள் ஃபோன் கையில் கொடுத்துலான். அது 15 days, ஆனால் 15 days நாங்கள் ஓகே ஏதோ ஸ்டாக் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். 15 days போயிடுச்சு, கால் பண்ணுறேன் ப்ரோ, இல்லை ப்ரோ இன்னும் ஸ்டாக் வரல ப்ரோ. நீ எவ்வளோ நேரங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள். Duke 390 ஸ்டாக் இல்லாமல் ஒசூர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க பைக்கு சரியா? அதுவே சீக்கிரம் வந்துச்சு, 15 days தான். இவங்க ஒரு ஃபோனுக்கு எப்போ கேட்டால் ஸ்டாக் இல்லைன்றாங்க. ரீசன் கேட்டால், இல்லை ப்ரோ சைனாவில் கொரோனா வந்துருச்சான் ப்ரோ, அதனால் ஃபோன் இல்லையா அப்படிங்க. இதெல்லாம் புரியல, என்ன லாஜிக்னே தெரியல. டென்ஷன் ஆகிடுச்சு எனக்குலாம். நான் 1.5 மாதம் வெயிட் பண்ணிட்டேன் இந்த ஒரு ஃபோனுக்காக. அப்புறம் செம்ம காண்டாயிட்டு அப்புறம் போயிட்டு சண்டைக்கு போயிட்டேன், எங்கடா நீங்கள் ஃபோனு தர மாதிரிலாம் எதுவும் தர மாதிரிலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்தாது அப்புறம் உங்களுக்கு தர முடியும், அப்புறம் எங்கள் பக்கத்து யூனிட்ல எங்கேயும் இல்லையா ப்ரோ, கோயம்புத்தூர் அவினாசங்கள்லாம் எதுவுமே இல்லையா, அதெல்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ, தமிழ்நாட்டிலே ஸ்டாக் இல்லை ப்ரோ, ஐ மீன் யாருக்குமே ஸ்டாக் இல்லை ப்ரோ, இந்த ப்ரோ மேக்ஸில் அப்படி எப்படினு வெடியே விட்டாங்க சரியா? எனக்குண்ணா சரியா, நான் ஃபேஸ் கேம்லாம் தெரியுதா? சரி அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டு காலேஜை கட் அடிச்சிட்டோன்னு வைங்களேன், கட் அடிக்கல, பெர்மிஷன் கேட்டு ஆஃப் டே லீவ் கேட்டுட்டு நானே என் ஃப்ரெண்டு வந்துட்டு கோயம்புத்தூர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு கேட்ட உடனே அவனுக்கு இருக்குப்பா தம்பி, போன உடனே ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டேன் ஃபோன் இருக்கான் சரியா, அப்படிலாம் பண்ணல, கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போனேன். எப்போ போனேனா 3 மணி இருக்குன்னு வைங்களேன், ஷோரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுன்னு 3 மணி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் யாராவது வாங்கியிருப்பீங்களா எனக்கு தெரியலங்க. 3 மணிக்கு ஷோரூம்குள்ளே போகிறேன், ஷோரூம் மட்டும் வெளியே போகிறதுக்கு 8:30 பார்த்துக்கோங்க, 8:30 ஆகுது, ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம். ஆனால் பைத்தியக்காரன் என்னடா பண்ணிட்டு இருந்தால், ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தியா, இல்லை டேபு மேக்கில் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க.
அந்த ஒரு ஃபோனை வாங்குறது அவ்வளோ கஷ்டம். என்னடா சொல்கிற லூஸ் மாதிரி பேசிட்டு ஒரு ஃபோனை காசு கொடுத்து வாங்கிட்டு இல்லை ஃபோனெல்லாம் எடுத்து கை கண்ணு முன்னாடி வச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோனு. ஸோ நிறைய பேர் வந்து கிரே கலர் கிராஃபைட்னு வச்சிருப்பீங்க, இது ப்ளூ கலர் தான் அந்த ஃபில்டர்லாம் அப்படி தெரியுதுங்க, இது ஃபில்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ப்ளூ கலரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸு எல்லாமே வாங்கியிருந்தோம். ஐயோ இதில் வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு இதெல்லாம் செட்டப்பிங் ப்ராசஸ் அதெல்லாம் தட்டி விடுங்க, நான் இப்போ சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஸோ வந்து என்னடான்னா அங்கே போயிட்டோம், போயிட்டு இந்தியா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு பேமெண்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா ஒரு ஒன் டேக்கு வந்து 1 lakh தான் லிமிட்டு போல, எதுக்கும் அந்த கூகுள் பே ஃபோன்பே இல்லை, என் கையிலலாம் காசு எதுவுமே இல்லை, அதில் தான் இருந்ததுன்னு எடுத்துகிட்டு போனோம். ஸோ வந்து நான் ஆல்ரெடி அக்காக்கு அப்படி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கடைசியில் லாக் ஆயிடுச்சு. என்னோடதுலேயே லாக்கு, எங்கள் அக்காவோடதுலேயே லாக்கு, என் ஃப்ரெண்டோடதுலே இல்லை, ஃப்ரெண்டுட்டு தான் வந்து 1 lakh இருந்துச்சு. ஸோ வந்து என் காசே இல்லை கையில், ஐயோ சங்கட்டம். ஏன்னா வந்து கோயம்புத்தூருக்கே எனக்கு 50 kilometers, இது வந்து எங்கள் காலேஜிலேருந்தே 30 kilometers இந்த ஷோரூம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் போயிட்டு திருப்பிலாம் வர முடியாது சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் என்ன பண்ணோம், நான் அங்கே உட்காந்து நல்லா ஐஃபோன் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோங்க. சீரியஸாக சொல்கிறேன், அங்கே மேக் டேப்லெட்லாம் வச்சுருந்தாங்களா, மேக் அந்த டேப் ஷோரூமில் வந்து ஷோகேஸ்க்கு வச்சுருப்பாங்களே, அதில் உட்காந்து மாற்றி மாற்றி கேம் விளாண்டுருந்தோம். நானே ஃப்ரெண்டு வாடா யாரும் அதிகமாக விளாட்ற ஸ்கோர் பீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து லூஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். பார்க்குறோம் என்னடா என் பைத்தியக்காரங்களை இங்கே குடியிருக்காடுங்களே, ஏசிக்கு ஓசியில் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு தான் வந்தால் 1 rupee கொடுத்தான், ஐ மீன் 1 lakh கொடுத்தான். அதுக்கப்புறமா தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, இல்லை அவனுக்கு தான் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படி எப்படி போட்டு எங்கள் அப்பாட்ட கால் பண்ணி, எங்கள் அக்கா கால் பண்ணி, அந்த மொபைல் தெரிஞ்ச மொபைல் கடைக்காரனாட்டெலாம் கால் பண்ணி அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி, ஆனால் நாளைக்கு கொடுத்துறேன், எனக்கு அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சுண்ணா, ஒரு எங்களை போட்டுவிடுங்க, 5000 போட்டுவிடுங்க, 10000 போட்டுருங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோன் வாங்குறது இவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்த நாள் வந்தாங்க ரிட்டர்ன் பண்ணேன். 8:30 கிளம்புனா நான் வீட்டுக்கு 10 தான் வந்தேன். ஒரு ஃபோன் வாங்க பார்த்தீங்களா, ஆனால் எம்பட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் போன உடனே காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஃபீலே வேறு. அதுவே நான் என்ன செஞ்சு வந்து அப்படின்னா அந்த 1 second இருக்கும், ஆனால் ஒரு ஃபோனுக்கு இப்படி கஷ்டப்பட்டுடா பாப்பில அப்படின்னு வந்து இப்போ ஒரு மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் சீரியஸாக வந்து கேஸ் இந்த இந்த அது பேர்னா இப்போ டெம்பர் கிளாஸ் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஐஃபோன் மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு நீங்கள் இந்த இதே ஐஃபோனை போய் நீங்கள் அப்ராடில் வாங்கினீங்கன்னு வைங்களேன், ஸோ 35-40K டிஸ்கவுண்ட் தான் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் போட்டே போயிட்டு வந்துடலாம், பிஸ்னஸ் கிளாஸில் இப்போ அப் அண்ட் டவுனுக்கே டிக்கெட்டே போட்டு போயிட்டு வந்துடலாம் போல துபாய்க்கு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா. அப்போ எவ்வளோன்னு தெரியல, சும்மா சொல்கிறேன். ஸோ அவ்வளோ இது. ஆனால் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க சீரியஸாக வந்து. என்னோட மாடல் என்னன்னா 13 Pro Max வந்து 256. நான் 512 தான் கேட்டேன், 512 வந்து வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. எனக்கு இங்கே ப்ளூ கலர் தான் எனக்கு வேணும்னு ஒத்த கால நின்றுருந்தேன். ஸ்டோரேஜ் நீ 1 TB கொடுத்தாலும் சரிறா, எனக்கு ப்ளூ கலர் சரா, ப்ளூ 13 Pro Max வேணும்னு சொல்லிட்டுருந்தேன். ஸோ ஓகே 512 256 இருக்கே சொல்லு, ஓகே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மெமரி கார்டும் போட முடியாது, ஒன்றுமே போட முடியாது. அதுக்கப்புறங்க ஒரு கேஸ்லாம் வாங்கினேன், அந்த கேஸ் என்னோடனா BMW கேஸ் தான், ஐ மீன் அஃபிஷியல் BMW போல். ஸோ அந்த கேஸ் எனக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு நார்மல் டிரான்ஸ்பரன்சி கேஸு, அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சார்ஜர் டப்பா வந்து 1900 ரூபாயா, ஹெட்ஃபோன் 1900 ரூபாயா, டெம்பர் கிளாஸ் 2500 ரூபாயா. நல்லா 100 ரூபா குத்து போட்ட காலம் எங்கே போய் இப்போ 2500 ரூபாயா என்ன சொல்கிறது இல்லை. ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து ஐஃபோன் வாங்கியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு டவுட்டு, ஸோ நீ இனிமேல் கேம் வந்து ஃபோனில் விளையாடுவியாடா ஜிபி, அதுதான் வந்து ஒரு பெரிய 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 க்வெஸ்டின். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோனில் இதுக்கு மேலே நான் விளாட கற்றுப்பேன், இந்த சென்ஸ் விளாட கற்றுப்பேனா, நான் பேசிக்கலி நான் ஒரு மொபைல் பிளேயர் தான். ஸோ இதுக்கு மேலே ஃபோனில் வந்து கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரியா. ஏன்னா வந்து ஃபோனில் விளையாண்டு கரெக்டாக 1 year ஆச்சு. ஸோ கண்டினியூஸாக விளாண்டு 1 வருஷம் ஆச்சு, நான் பிசி பிளேயராக மாதிரி 1 வருஷம் ஆச்சு. சுத்தமாக வந்து மொபைல் வந்து டச் இல்லை, அது வந்து இது புது மொபைலு, இது ஒரு மாதிரி இது நம்ம ஆண்ட்ராய்டுனா டிபி வச்சுருவேன், இதெல்லாம் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ பாபம் கண்டிப்பாக வந்து நான் மொபைலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும், விளாடக்கூட ஆரம்பிக்கல, சும்மா ஏற்றி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேணால் நான் ட்ரை பண்ணேன், நான் காலேஜும் போயிட்டு வர முடியல. ஸோ கண்டிப்பாக விளாண்டு. ஸோ மொபைலோட மான்டேஜ் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து 10K கமெண்ட்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வேணாம்னா விட்டுருங்க. ஸோ பிசி தான் எனக்கு பிடிக்கணும் விட்டுருங்க, ஸோ கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் மொபைல் கேம் பிளே மொபைல் 1 tap மாண்டேஜஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னு சொல்லிட்டு. 10K கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் மொபைல் மாண்டேஜ் உடனே போடுறேன். ஓகேவா? சரி கைஸ், அடுத்து செஞ்சுக்கிறேன். 24 more videos. Bye bye, take care, peace.